David Samar. அமைப்பினுடைய கோவை மாவட்டத்தின் சார்பில் இறை வேதம் அழைக்கிறது என்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுகளை மாமனிதர் முகமது வரலாற்று கண்காட்சி உள்ளிட்ட திருக்குறானினுடைய மொழியாக்க சிறப்புரையை வெளியிடுகிற நிகழ்ச்சி என்கிற ஒரு முழு நாள் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய உமர் பாரத் அவர்களை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய தௌஹீத் ஜமாத் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முகமது பசீர் அவர்களை இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தினுடைய அமைதி தூதர் மரியாதைக்குரிய டாக்டர் குருஜி சிவாத்மா அவர்களை, ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கருத்துரையாற்ற உரையாற்றக்கூடிய பெண் விடுதலை கேசுடைய நிறுவனரும் சமூக ஆசிரியருமான மரியாதைக்குரிய பாத்திமா சபரிமலா அவர்களை, எனக்கு பின்னால் வரலாற்று பேருரை நிகழ்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கேசுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் கோல் திருமாவளவன் அவர்களை, இந்திய தமிழ் சமாதேசனுடைய மாநில தலைவர் ஐயா எஸ் எம் பாக்கர் அவர்களை, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் குறிகளுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இளவேல் அவர்களை, மாநில பொறுப்பாளர்கள் சபாபதி அவர்களை, அமைச்சர் அவர்களை, மார்ஷ் அவர்களை, சித்தரசு அவர்களை, வழக்கறிஞர் மனோகரன் அவர்களை, பாறையூர் செந்தில் அவர்களை, வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களை, அப்துல்லா அவர்களை, தம்பி பிரசாத் அவர்களை, பொள்ளாச்சி சூர்யா அவர்களை, ராகுல் சஞ்சன் அவர்களை, ரஜின் ரங்கராஜ் அவர்களை, வெண்மணி ஆனந்த குமார் அவர்களை, இங்கே தொடராக கூடியிருக்கிற இனமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் குடிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் குர்ஆனை தமிழாக்கம் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியானது ஏறத்தால ஒரு சமூக நல்லிணக்க மாநாட்டை போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் கோவை மாவட்டத்தை சார்ந்த இந்திய தௌஹீத் ஜமாத் கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கூட்டாக்கிக் கொள்ள காரணம். தோழர்களே, கிட்டத்தட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை, இந்து மதத்தை சார்ந்தவர்களை, இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஆண்டோர் பெருமக்களை எல்லாம் மேடையில் அழைத்திருக்கிற அந்த மேடையில் கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் கடந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களுடைய விதைத்த விதை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இது அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான நிகழ்ச்சி இந்துத்துவம் கோலாற்றக்கூடிய வட மாநிலங்களிலே இது மாதிரியான நிகழ்ச்சி நடக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூக நல்லிணக்கம் என்பதையே பேசுவதை கூட அனுமதிக்க மறுக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இந்துத்துவ கோலாச்சுகிற வட மாநிலங்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் சற்று விதிவிலக்காக சமூக நலத்து நல்லிணக்கத்தை பரப்பக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணை அவ்வளவு எளிமையாக பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக நான் உணர்கிறேன். கிட்டத்தட்ட இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி எனக்கு முன்னால் பேசிய எல்லா தலைவர்களும் மிக சிறப்பாக இங்கே பல செய்திகளை எடுத்திருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாம் ஏன் இஸ்லாத்தை ஆதரிக்கிறோம், இஸ்லாம் மார்க்கத்தை ஆதரிக்கிறோம் என்று இயல்பாக எல்லோருக்கும் கேள்வி எழும். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையிலே மிகச்சிறப்பாக பணியாற்றிய தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இஸ்லாமியர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து இஸ்லாம் மார்க்கத்தை வலியுறுத்தி அவர் பல மேடைகளிலே பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் பேசியதும் சரி, அல்லது பொதுவாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்கிற செய்தி, இஸ்லாம் என்று சொன்னால்
இஸ்லாம் என்று சொன்னால் அது சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய எதையும் எந்த கூச்சமும் இல்லாமல் ஆதரிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இன்னும் ஒருபடிக்கு மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக செயல்படுத்தினார்களோ செயலாற்றினார்களோ அந்த நோக்கத்தை இஸ்லாம் மார்க்கம் நிறைவேற்றி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்களோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோ மதத்தை ஏன் வெறுத்தார்கள், மதம் தீண்டாமையை வலியுறுத்துகிறது, மதம் சாதியை வலியுறுத்துகிறது, மதம் சகோதரத்துவத்தை அனுமதிக்க மறுக்கிறது, எனவே மதத்தை நான் வெறுக்கிறேன் என்கிற அடிப்படையில தான் தந்தை பெரியார் அவர்கள் பல மேடையில் பேசியிருக்கிறார். அப்படி பேசுகிற பெரியார் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் தீண்டாமையை ஒழித்திருக்கிறது, சாதியத்தை ஒழித்திருக்கிறது, ஒரு வடிக்கு மேலே போய் சகோதரத்துவத்தை மிக நுணுக்கமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது, சாதியை ஒழிக்கக்கூடிய மார்க்கமாக தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இன்றைக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் என்பதை மிகுந்த துணிச்சலோடு இந்த மேடையிலே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவன் 5 மணிக்கு இஸ்லாமியனாக மாறுகிறான் என்று சொன்னால் 5 மணித்துளைக்கு அவன் சாதியத்திற்கு அப்பாற்பட்டவனாக அவன் இஸ்லாமியனாக உருவெடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் சாதியத்தை ஒழித்திருக்கிறது என்று சொல்லுவதை விட அது சமத்துவத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இன்றைக்கு இந்த தமிழகத்தில் இஸ்லாமிய மேடைகளிலே அல்லது இஸ்லாமிய இயக்கங்கள் வலியுறுத்துகிற பல கோரிக்கைகளிலே சகோதரத்துவத்தை நாம் இங்கே வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு இந்த குர்ஆன் மூலமாக சகோதரத்தை அல்லது சமூக நல்லிணக்கத்தை போற்றுகின்ற பல செய்திகளை இந்த குர்ஆன் மூலமாக நம்மால் சொல்ல முடியும். இந்த குர்ஆனை மொழிபெயர்த்து இஸ்லாமியர் அல்லாத பலரும் இந்த குர்ஆனில் இருக்கிற செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆனை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாதவர்களும் படிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதை போன்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்து மதத்தை ஒரு ஆணிவேராக கொண்ட பகவத்கீதை என்கின்ற ஒரு நூலை தமிழாக்கம் செய்து அனைவரையும் படியுங்கள் என்று இந்து மத தலைவர்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு மேடையை ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி செய்வது கிடையாது. இங்கே இஸ்லாமியர்கள் என்றால் குர்ஆனை படித்திருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்றால் பைபிளை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே இந்துக்கள் என்று சொன்னால் அவர்கள் பகவத்கீதையை படித்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை யாரும் வலியுறுத்துவது கிடையாது. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே எந்த ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி அவன் பகவத்கி இந்து மதத்தினுடைய புனித நூல் என்று சொல்லப்படக்கூடிய பகவத்கீதையை முழுமையாக எந்த ஒரு இந்து படிக்கிறானோ அந்த படித்து முடித்த மாத்திரத்தில் அந்த பகவத்கீதையை படித்து முடித்திருக்கிற மாத்திரத்தில் அவன் இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடுவான். எனவே எந்த இந்துவும் பகவத்கீதையை படிக்காத அளவிற்கு மிக தெளிவாக பார்த்துக் கொள்கிறான். பகவத்கீதை குர்ஆன் சொல்லுகிறது சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது சாதியத்தை கடைபிடிக்க கூடாது என்று சொல்கிறது. இந்த குர்ஆனை போல பகவத்கீதை தீண்டாமையை வலியுறுத்த கூடாது என்று சொல்கிறதா, சாதியை கடைபிடிக்க கூடாது என்று சொல்கிறதா, பகவத்கீதை சகோதரத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்கிறதா என்று சொன்னால் முற்றிலும் நேரெதிராக சாதியத்தை பாதுகாக்கக்கூடிய நூலாக பகவத்கீதை இருக்கிறது, தீண்டாமையை பாதுகாக்கக்கூடிய நூலாக பகவத்கீதை இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு சமத்துவத்திற்கு நேரெதிராக பகவத்கீதை இருக்கிறது. இதை நான் சொல்வதை விட நம்முடைய நாட்டினுடைய தேச தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற
கோச்சே சொல்லுகிறார், நான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றேன். ஏன் சுட்டுக் கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய புனித நூலாக இருக்கிற பகவத்கீதை சொல்கிறது, இந்து மதத்திற்கு எதிராக செய்திகளை பரப்புவர்களை அழிப்பது என்னுடைய கடமை. எனவே கீதை சொல்லுகிற அந்த அடிப்படையிலே மகாத்மா காந்தியை நான் கொலை செய்தேன் என்று பகிரங்கமாக கோச்சை அறிக்கை விடுகிறார், கடிதத்தின் மூலமாக வெளியுலகத்தை சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் பகவத்கீதை வன்முறையை தூண்டுகிறது. பகவத்கீதை சகோதரத்துவத்தை வேறு இருக்கக்கூடிய, சமத்துவத்தை வேறு இருக்கக்கூடிய நூலாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் பெரிதும் போற்று மதிக்கக்கூடிய தந்தை பெரியாரும் புரட்சியார் அம்பேத்கர் அவர்களும் இந்து மதத்தை ஒரே நேர்கோட்டில் வைத்திருந்தார். அந்த இந்து மதத்தை ஒரே நேர்கோட்டில் வைத்ததனுடைய விளைவாகத்தான் பகவத்கீதையை பற்றி புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிற போது, பகவத்கீதை அது முட்டாள்களினுடைய உளறல் என்று புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார். அதே பகவத்கீதையை பற்றி தந்தை பெரியார் சொல்லுகிற போது, இந்த நாட்டிலே எரிக்கப்பட வேண்டிய நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது பகவத்கீதை தான் என்று கீதையை பற்றி தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியார் அம்பேத்கர் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் வைத்திருக்கிறார். ஏன் அவர்கள் அப்படி வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்து மதம் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை வேறெடுத்து சாதியத்தை ஊற்றுவிக்கக்கூடிய அல்லது சாதியத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய மதமாக இந்து மதம் இருக்கிறது. இந்து மதத்திலே இருக்கிறவரை சாதியை ஒழித்துவிட முடியாது, இந்து மதம் இருக்கிறவரை தீண்டாமை கொடுமைகளுக்கு முடிவு கட்ட முடியாது. இதை தெளிவாக உணர்ந்த காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், நீ இந்து மதத்திலே இருந்து கொண்டே தீண்டாமையை வேறெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, இந்து மதத்தில் இருந்து கொண்டே சாதியத்தை வேறெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, ஒருபோதும் இந்து மதத்தில் இருக்கிறவரை, இந்து மதம் இருக்கிறவரை தீண்டாமை கொடுமைகளுக்கு முடிவு கட்ட முடியாது, சாதியத்தை வேறெடுக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்து விட்டேன், நிச்சயமாக சாகிற போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி இந்து மதத்திலிருந்து வெளியேறி சாதியத்தை வேறெடுக்கக்கூடிய பயணமாக பௌத்த மார்க்கத்தை தலைவிடார். அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மார்க்கத்தை தழுவுவதற்கு முன்பாக இஸ்லாத்தை தழுவுவதற்கான தேர்வு பட்டியலை வைத்திருந்த போது தந்தை பெரியார் அவர்கள் கூட சொன்னார்கள், அம்பேத்கர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவ ஆலோசித்துக் கொண்டிருந்த போது, நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவ வேண்டும், ஆனால் தனி ஒரு ஆளாக தழுவிவிடாமல் பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி எல்லோரையும் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைத்து விடுங்கள் என்று அம்பேத்கருக்கு வலியுறுத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் தந்தை பெரியார் திரும்ப திரும்ப சொன்னார், இந்து மதம் என்பது இந்த சமூகத்திற்கு பிடித்திருக்கிற நோய், இந்த நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம்தான் ஒரு சிறந்த மருந்து, இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிற இஸ்லாம் மார்க்கத்திற்கு அனைவரும் சென்றுவிடுங்கள் என்று மிக பகிரங்கமாக தந்தை பெரியார் அவர்கள் பேசினார். எனவேதான் நான் இந்த மேடையில் இருந்து மிக தெளிவாக சொல்கிறோம், இஸ்லாம் மார்க்கம் என்பதோ இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தின் மீதான அந்த பார்வை என்பதோ மீண்டும் மீண்டும் வலிந்து ஒரு பொய்யான கற்பனையான கட்டுக்கதைகளை இங்கே உருவாக்கக்கூடிய செயல்களை இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவார இயக்கங்கள் தொடர்ச்சியாக இங்கே வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் சங் பரிவார இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக, தந்தை பெரியாருக்கு எதிராக, ஏன் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே நாட்டிலே இருக்கிற, இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, இந்த மதசார்பற்ற நாட்டை பிரித்தாண்டு இந்து மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்றுகிற முயற்சியிலே தொடர்ச்சியாக சங் பரிவார இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த நாடு சங் பரிவார்களுடைய கைக்குள்ளே போனால் அந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாகும் என்பதற்கு அண்மையில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே சங் பரிவார இயக்கத்தை சார்ந்த யோகி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அங்கிருக்கிற மனிதர்களுக்கு நல்லது நடக்கதோ இல்லையோ, மாடுகளுக்கு தான் அவர் தனி கவனம் செலுத்தி செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். பிற மாநிலங்களில் இருக்கலாம் மனிதர்களுக்கு ஆட்சி நடக்கிறது, உத்தரப்பிரதேசத்திலே தான் மாடுகளுக்கான ஆட்சி நடக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு மாடுதான் புனிதம் என்கின்ற அடிப்படையில் நடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையை இந்தியா முழுவதும் கட்டமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை
சங் பரிவார இயக்கங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சமூக நல்லிணக்க மாநாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். இந்த மாநாட்டிலே சங் பரிவார சிந்தனையாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மண்ணிலே நம்முடைய எதிர்வினையை ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே சமூக நல்லிணக்கத்தை வரவேற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக இந்திய தௌஹித் ஜமாத் எடுக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளிலுமே, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளிலுமே என்றென்றைக்கும் உங்களோடு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த திருக்குரான் இன்னும் பல்லாயிரக்கணக்கான நூல்களாக வெளியே வந்து அனைவருடைய கையிலே கிடைக்கப்பட வேண்டும். இந்த குரானிலே இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லா மக்களும் அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.